வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, நாளை முதல் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு. கோவை 54வது வார்டுக்குட்பட்ட நீலிக்கோணாம்பாளையம் பாரத் நகர் பகுதியில் நியாய விலைக்கடை அமைக்க சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு பூஜை சிங்கானல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம், 54வது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் தலைமையில் செய்யப்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அர்ச்சகர் உட்பட அனைவருக்கும் செல்போன் பயன்படுத்த தடை. இந்தியாவில் தனியார் விண்வெளி நிலையத்தில் உருவாக்கப்பட்ட முதல் ராக்கெட்டான விக்ரம் எஸ் இம்மாதம் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதிக்குள் விண்ணில் ஏவ திட்டம். வானிலையை பொறுத்தே இறுதி தேதி முடிவு செய்யப்படும் என அறிவிப்பு. சூரியகுமார் யாதவ் வேற்று கிரகத்தில் இருந்து வந்த ஏலியன், முன்னாள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் வாசிம் அக்ரம். வேலூர் கிறிஸ்டியன் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களை அரை நிர்வாணமாக்கி ராகிங் செய்த 7 மாணவர்கள் சஸ்பெண்ட். உங்களின் முகத்தில் மிளிரும் சந்தோஷமே எனக்கு சந்தோஷம், லவ் டுடே படத்தின் நாயகனும் இயக்குநருமான பிரதீப் ரங்கநாதன் நிகழ்ச்சி. அடுத்த 5 ஆண்டுகளில் IPL போட்டிகளின் எண்ணிக்கையை 94 அதிகரிக்க IPL நிர்வாகம் முடிவு. OTT திரைப்படங்களை ரிலீஸ் செய்வதால் திரையரங்க உரிமையாளர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்களுக்கு பாதிப்பு, திரையரங்கு உரிமையாளர் சங்கம். நேபாளத்தில் 6.3 ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவானது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.